புதுக்கோட்டை அருகே காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான கால்வாய் அமைக்கும் பணியை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த கோரி நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்ட மக்களின் 100 ஆண்டுகால கனவு திட்டத்தை செயல்படுத்த கடந்த 2006 ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி 287 கோடி ரூபாய் செலவில் கரூர் மாயனூரில் அணை கட்டப்படும் என்று அறிவித்து 2008 ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இணைப்பு திட்டம் செயல்படாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த 2020 ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்கு தமிழக அரசு 700 கோடி ரூபாய் நிதியை முதற்கட்டமாக ஒதுக்கி திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிட்டது. விராலிமலை அருகே உள்ள குன்னத்தூரில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 6,941 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாய்க்கால் வெட்டும் பணியை தொடங்கி வைத்தார். அந்த பணி குன்னத்தூரில் இருந்து 1 சில கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் நத்தம்பண்ணை ஊராட்சிக்கு உட்பட்ட பாலநகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வாய்க்கால் வெட்டுவதற்கான நிலத்தை அளக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது 40 ஆண்டுகளாக அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் குடியிருப்புகளை சேர்ந்த இடங்களில் அதிகாரிகள் அளவீடு செய்ததால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். பகுதியில் வந்து ஒரு 700 குடும்பம் வசிக்கிறோம். 40 வருஷமா அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வம்பாடுபட்டு குடிசை மரத்தில் பணத்தை கட்டி இப்போதான் ஒவ்வொருத்தரும் ஒரு குடிசையை போட்டுக்கிற அங்கே வந்து இருக்கிறோம். 40 வருஷமா இருக்கிற எங்களை திடீர்னு குண்டாறு இணைப்பு திட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து காலி பண்ண சொல்றாங்க. அதாவது நடு ஊருக்குள்ள ஒரு 300 குடும்பம் போகிற அளவுக்கு நடு ஊருக்குள்ள 6 அளந்து வர்றாங்க. கேட்கும்போது உங்களுக்கு வந்து சர்வே நம்பர் நாங்கள் கொடுக்குறோம்னு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அந்த பிரச்சனை எங்களுக்கு நடக்குது. தமிழக அரசு எங்கள் முறையான கோரிக்கைகளை ஏற்று மாற்று வழியில் அந்த குண்டாறு இணைப்பு திட்டத்தை கொண்டு வருமாறு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே கூலி தொழிலாளர்கள் தான், எல்லாருமே சுமை தூக்குறவங்க தான், யாரும் ஒன்றும் வசதியானவங்க கிடையாது. நாங்கள் 40 வருஷமாக வசிக்கிறோம். எங்களை வந்து திடீர்னு வந்து இடத்துக்கு ஆற்றுக்காக நாங்கள் இடம் அளக்கிறோம்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் குடிசை மாற்று வாரியத்துலையும் எங்களுக்கு தகவல் வரலங்கிறாங்க. எம்எல்ஏ சார் வந்தாங்க, அவங்களும் வந்து எங்களுக்கு தகவல் வரலங்கிறாங்க. யாருக்கிட்டையும் வந்து குடிசை மாற்று வாரியத்தில் 1 லட்சம் 1.5 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்கள் வந்து வட்டிக்கு வாங்கி 1.5 லட்சம் கட்டியிருக்கோம். வீட்டுக்கு இடத்துக்கு 7,000 ரூபாய் உள்ள மதிப்பு தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அது வட்டிக்கு வட்டி போட்டு எங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போன மாதம் கூட வாங்கும்போது இப்படி ஒரு 6 வரும்போது ஏன் அந்த குடிசை மாற்று வாரியத்தில் எங்கள்கிட்டலாம் பணம் வாங்கினாங்க? எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேறு வழியே இல்லை. நாங்கள் எல்லாருமே இதை விட்டு போனால் எங்கேயுமே பிழைக்க முடியாது எங்களால். புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 1,000,000 ஹெக்டேர் விவசாய நிலங்களும் ஏரி, குளம், கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகள் பயன்பெறும் வகையிலான திட்டத்தில் மக்கள் பாதிப்புக்குள்ளாவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள மக்கள், அளவீடு செய்த இடங்களில் வாய்க்கால் வெட்டும் பணி தொடர்ந்தால் 700 குடியிருப்பு வீடுகள் முழுமையாக இடிபடும் என்று தெரிவித்தனர். இதனால் மாற்றுப்பாதையில் வாய்க்காலை அமைத்து தர வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.